ஒரு பக்கம் சாதுவான முகம், இன்னொரு பக்கம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கோபத்துறை முகம். ரெண்டுமே வந்து ஒரே நேரத்துல காட்டுறாரு. அந்த ஒரு ஓப்பனிங் 10 நிமிஷம் என்ன இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த நைன் ஆஃப் ஃபைட் சீன் தான். அந்த 10 நிமிஷத்துல வந்து யாருமே மிஸ் பண்ணிடாருங்க. ஏன்னா நாமளும் நினைச்சேன் சரி விஎம்எக்ஸ் ஏதாவது சுதப்பிடுவாங்க சொல்லிட்டு, ஆனா அவங்க எண்ணியுமே சுதப்பவே இல்லை, சூப்பரா பண்ணிருக்காங்க. கண்டிப்பா மிஸ் பண்ணாம எல்லாருக்கும் பாருங்க. அதுக்கப்புறம் அந்த சாண்ட் ஒரு சீக்வன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா எடுத்திருக்காங்க. தலைப்பட்ட ஃபைட் வந்து அந்த இடத்துல இருக்கும். சோ எங்கேயுமே வந்து ஓகே விஜய் அப்படின் விஜய்கான எல்லாமே வெளியே வந்து அவ்வளவு சுத்தி போயிட்டு இருக்காங்க. ஏன்னா அடுத்த ஷோ வந்து அங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பரா குடிச்சிட்டே இருக்காங்க. அதே மாதிரிதான் கண்டிப்பா வந்து படம் வந்து எல்சிதான் அதுக்கான ஒரு சீக்வன்ஸ் வந்து உள்ள இருக்காங்க. யாருக்கு பாத்தீங்கன்னா கைதி படத்துல நெப்போலியனா வந்து ஒருத்தர் வருவாருல, ஒரு கண் வச்சுட்டு கிளைமேக்ஸ்ல கூட ரொம்ப இதா பண்ணுவாங்க. அந்த நெப்போலியன் கேரக்டர் தான் இந்த படத்துல வந்து விஜயோட வீட்டுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு வர மாதிரி பண்ணிருக்காங்க. அந்த இடத்துல வந்து கைதி வந்து கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது போக அந்த ஆண்டனி தாஸ் ஹெரால் தாஸ் அதுக்கப்புறம் லியோ தாஸ் மூணு பேரோட பேஸ் ஆஃப் ஸ்கின் வந்து சூப்பரா இருக்குங்க. அவர் சொன்ன மாதிரி அந்த மொத 10 நிமிஷம் அதுக்கப்புறம் இந்த இன்டர்வலோட 10 நிமிஷம் மிஸ் பண்ணாம பாருங்க. ஏன்னா அந்த இன்டர்வல் வந்து நம்ம விக்ரமுக்கு ஒரு இன்டர்வல் பார்த்துருப்போம், அத்தான் தூக்கி சாப்பிடுச்சு அந்த அளவுக்கு ஒரு இன்டர்வல்ஸ் வந்து இருந்தாங்க. நாரணிதா வருவா சாங்கு மேடா சாங்கெல்லாம் தாண்டி இதுல வந்து அவரோட அந்த ரெண்டுமே வந்து ஒரே சீன்ல காட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் விடுங்க, நான் ரெடிதா வரமா சாத்தோம் என்னமா ஆடிக்கிறாருங்க. தளபதி பார்த்தோடனே பூஸ் பம்ஸ் தேற்றே அலர்ந்து திருக்கி விட்டுருக்கானுங்க. நான் ரெடிதா சாருக்கு அந்த அளவுக்கு ப்ரொபாவ் பண்ணிருக்காங்க. படம் வந்து எல்சியோட கனெக்ட் ஆயிடுச்சு. தளபதியை பத்தி சொல்லிட்டு சொல்லுங்க. லோகேஷோட படம் தானே 100% சொல்லி கேட்டீங்கன்னா 100% வந்து லோகேஷ் படம் தான். 100% வந்து லோகேஷோட படம் தான். ஏன்னா தளபதி வந்து நம்ம இது மாதிரி இந்த மாதிரி பார்த்திருக்கவே மாட்டோம். ஏன்னா ஒரு பக்கம் அழுகையா இருக்கட்டும், இன்னொரு பக்கம் வந்து அந்த கேர்ள்ஸ் ஆகட்டும், ரெண்டுமே வந்து ஒரே இதுல வந்து காட்டுறது. அந்த கோபத்தையும் அந்த ஒரு ஃபேமிலி சீக்வன்ஸையும் ஒரே இடத்துல காட்டுறது. ஃபைட் முக்கியமா சொல்லணும், அந்த பிளட் வச்சு நமக்கே வந்து அப்படி பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அவரை வந்து ஒருத்தர் அடிக்கிற போது ஸோ அந்த சுத்தியில வச்சு வாயில விட்டு பண்ண எடுத்துருவாரு. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே இந்த மாதிரி சிம்பிளா சண்டை போறாரு அப்படின்ற மாதிரி ஆயிடும். இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமா இந்த மாதிரி ஃபைட் சீக்வன்ஸ் பார்த்துக்கவே முடியாது. என்னன்னா ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ்ல ஒரு 4 ஃபைட் இருந்தாலும் 4 வந்து ரன்னப் குடும்பமா இருக்கும் ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ்ல. ஏன்னா அடிச்சு மூக்கெல்லாம் உடங்குற மாதிரி தான் இருக்கும் ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ். 4 மட்டும் சொல்லியிருப்பேன். இதை விட சொல்ல மறந்துட்டேன். முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல பேசியிருப்போம், எல்சியுக்கு வந்து மார்வலோட சீக்வன்ஸ் வச்சு ஒரு வீடியோ பண்ணா எப்படி இருக்குன்ற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருப்போம். அதை வந்து அப்படியே இவங்க வந்து தளபதிக்காக பண்ணிருக்காங்க. தளபதியோட டைட்டில் கார்டுக்காகவே படத்துக்கு 190 ரூபாய் என்னங்க, 1000 ரூபாய் கூட கொடுக்கலாம். அந்த அளவுக்கு ஒருத்தர் தளபதியோட டைட்டில் கார்டு. ஸோ மிடில் தான் வைக்கிறாங்க, ஸ்டார்டிங் போயிட்டு நடுவில் தான் தளபதி டைட்டில் கார்டு வருது. டைட்டில் கார்டுக்காகவே படத்தை 10 தடவை பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஆல்ரெடி ரத்னகுமார் சொன்ன மாதிரி நம்மளும் நம்ம சேனல் சொல்லியிருப்போம், ரத்னகுமார் சொன்ன மாதிரி டைட்டில் கார்டு வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. தளபதியோட நேமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த லியோ நேம்லாம் வரும்போது அல்டியா பண்ணி இன்டர்வல் சீன் மிஸ் பண்ணாம பாருங்க. ஏன்னா அந்த பேட் ஆஸ் சாங்ஸ் தான் இன்டர்வல் சீன் போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க மூணு பேர் பேஸ் ஆஃப் பண்றது தான் இருக்கதே கிளாஸ். இது நான் சொல்றதை விட நீங்க போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கூஸ் பம்ஸ் எனக்குலாம் இன்னுமே அந்த கூஸ் பம்ஸ் என்னை விட்டு வெளியே போகல. அந்த அளவுக்கு செம்மையா இருக்கு. நான் எனக்கு தெரிஞ்சு நைட்ஸோ அதுக்கப்புறம் நாளைக்கு நாளைக்கு சொல்லிட்டு தொடர்ந்து நான் அவட்டு போய் பார்த்துட்டு இருப்பேன். அந்த அளவுக்கு மாசா இருக்கு. ஓகே, இவங்க சொல்ற திருஷா அப்படின்னு திருஷா வந்து அவரோட கேரக்டர் வந்து செம்மையா பண்ணிருக்காங்க. ஒரு சின்ன ரோல், ஒரு ஃபேமிலி ரோல் தான் இருந்தாலும் பரவாயில்ல. தளபதி கூட வந்து ஒரு 16-17 வருஷத்துக்கு அப்புறம் பண்றோம் அப்படின்றப்போ ஸோ அல்டிமேட்டா பண்ணிருக்காங்க. அவங்க ஃபேமிலியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்க கிட்ஸ் இவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அவங்க ரோலை வந்து கரெக்டா பண்ணிருக்காங்க. படம் எல்சியு தான், தளபதி மாசு, அர்ஜுன் வந்து வேற லெவலு, லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷன் வந்து தரணும். மொத்தத்துல படம் வந்து 100% வந்து கிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறேன். 1000 crores அடிக்குமா இல்லையான்றதான் செகண்டரிங்க. தளபதி ஃபேன்ஸுக்கு இந்த படம் கண்டிப்பா ஒரு செம்ம ட்ரீட்டா தான் இருக்கும் போது. ஸோ நான் பார்த்துட்டு நீங்க எல்லாரும் மறக்காம மிஸ் பண்ணாம
போய் தியேட்டர்ல போய் பாருங்க, யாராவது போன்ல பார்த்து படத்தோட அந்த குவாலிட்டி எவ்வளோ இதை வந்து டேஸ்ட் பண்ணிக்காதீங்க. கண்டிப்பா எல்லாரும் போய் தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பை.